கண்டிப்பா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேக்ஸ் வந்து உங்களுக்காக சூப்பரா நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேக்ஸ் வந்து உங்களுக்காக சூப்பரா நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்
அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அதனால என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பாவே அண்ணா யூனிவர்சிட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆன்லைன்ல மட்டும்தான் எக்ஸாம் இருக்க போகுது. அப்படின்னா எம்சிக்யூ டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? எம்சிக்யூ டைப்னா ஒண்ணு இல்ல, 40 குவஸ்டின் இருக்க போது நீங்க வந்து ஒரு மணி நேரம் என்ன பண்ண போறீங்க, எழுத போறீங்க, எல்லாமே ஒன் வேர்ட் டைப்ல தான் இருக்கும், சரியா? அப்ப இது வந்து நாங்க எப்படி சார் அட்டன் பண்றது, இது புதுமையான ஒரு எக்ஸாம் இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம், சரியா? அப்ப இதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய வெப்சைட் வந்து, அதாவது நமக்கு வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா, நீங்க கூகுள்ல போய் இன்ஜினியரிங் எம்சிக்யூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா போதும், அவ்வளவு வெப்சைட்ஸ் வருது, சரியா? அதனால நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க அதுல இருந்து கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி இன்ஜினியரிங் எம்சிக்யூ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் கூட இருக்கு, சரியா? அதுலயும் நீங்க என்ன பண்ணலாம், இன்ஜினியரிங் எம்சிக்யூ நீங்க டைப் பண்ணாவே ஒரு பெரிய பிளாக் ஸ்பாட் வரும். அதுலயே உங்களுக்கு என்னன்னா எல்லா மெட்டீரியலும் எம்சிக்யூ டைப்ல உங்களுக்கு தேவையான எல்லா மேஜரும், சரியா? நீங்க ஈஸியா இருந்தாலும் சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இ, அப்புறம் பாத்தீங்கன்னா ஐடி, நீங்க எது எந்த ஃபீல்ட்ல நீங்க இருந்தாலும் சரி, எந்த மேஜர் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அது எல்லாத்தோட மெட்டீரியலும் இந்த பிளாக் ஸ்பாட்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சிஎஸ்சி R17 அப்படிங்கிற ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்கு, சரியா? அதுலயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா சூப்பரா உங்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த எம்சிக்யூ டைப் கூட மெட்டீரியல் ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க, சரியா? சிஎஸ்சி R17 அப்படிங்கிற பிளாக் ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் வந்து, அதாவது என்ன, ஒர்க்கிங் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப வந்து உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவையோ எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எம்சிக்யூ மாடல்ல கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பண்ணுங்க, அப்பப்போ வேற என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வேற கண்டக்ட் பண்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த எம்சிக்யூ டைப் எக்ஸாம் வந்து எப்படி நீங்க வந்து அட்டன் பண்றது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து, டெமோ வீடியோ வந்து நம்ம போடலான்னு ஒரு ஐடியால இருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க.